கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 13 அன்னதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக உங்களை உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உற்சாகமான உதவிகள், உங்கள் உற்சாகமான கடிதங்கள், சாட்சிகள் எங்களை ஊழியத்தில் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பணியை செய்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிற எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 132:8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஆண்டவர் வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டி, ஒரு கிஃப்ட்டு பாக்ஸோட உங்கள் வீட்டுக்குள்ளே எழுந்தருளி வர்றார். ஏன்னா இது ஒரு ஜபம்தான். நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு உங்கள் பிள்ளை தங்கி தாபரிக்க ஸ்தலத்தில் எழுந்தருளி வாரும். உங்களுடைய காலையில் நீங்கள் செய்த இந்த விண்ணப்பத்தை என்னோடு இணைந்து ஆண்டவரை வரவேற்றதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு வரார். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் வெறும் கையோடு போகமாட்டோம். ஏதாவது ஒரு பிள்ளைங்க இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா சாக்லேட் வாங்கிட்டு போவோம். பெரியவங்க இருந்தாங்கன்னா நோய் நொடியோட யாராவது சுகம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஆப்பிள் பழமோ திராட்சை பழமோ ஏதாவது வாங்கிட்டு போவோம். பெருங்கையோடு அநேகமாக போகமாட்டாங்க. ஏன்னா நம்ம பெரியவங்க அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க, யார் வீட்டுக்கும் போகும்போது பெருங்கையோடு போகாதுப்பா, அங்கே குழந்தைங்க எல்லாருக்கும் ஏதோ பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டுப்பா, பலகாரம் வாங்கிட்டுப்பான்னு சொல்லுவாங்க. உலக மனுஷனே ஒரு மனுஷன் வீட்டுக்கு போகும்போது பண்டம் பலகாரம் ஆப்பிள் திராட்சையோடு போகிறாருன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே எழுந்தருளி வரும்போது வெறுங்கையோடு வருவாரா? இல்லை. இந்த வசனம் சொல்கிறது, உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு உம்முடைய பிள்ளைகளுடைய தாபரஸ்தலத்தில் இறங்குவாங்க. இந்த பெட்டினாலே உங்களுக்கு தெரியும், பாக்ஸ், ஒரு கிஃப்ட் பாக்ஸ்னு வச்சிங்களேன். சில இடங்களில் இதுக்கு வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டின்னு பேர் போட்டிருக்காங்க. பைபிளில் இன்னொரு இடத்துல வந்து சாட்சி பெட்டின்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல உடன்படிக்கை பெட்டின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது, அந்த பெட்டியோடு ஆண்டவர் வர்றேன்னு அந்த என்ன இருந்ததுன்னு பார்த்தா, இரவும் பகலும் குறைவில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதான மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்படின்னா அந்த பெட்டியில் உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே குறைவில்லாத ஒரு ஆசீர்வாத செல்வம் பொற்பாத்திரம். அப்படின்னாச்சுன்னா பொற்பாத்திரத்தில் சாப்பாடு இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பு உங்கள் வீட்டுக்கு வரும். ரெண்டாவது, ஆரோனுடைய கையில் இருந்த தொழிற்த கோல் என்று வேதம் சொல்கிறது. ஓவர் நைட் மிரக்கள், இரவோடு இரவாக அற்புதங்களை செய்கிற ஆரோனுடைய கையில் இருந்த தொழிற்த கோல் அந்த பெட்டியில் இருக்குது. அப்படின்னா ஒரே ராத்திரியில் கூட நிறைய அற்புத அதிசயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். இன்றைக்கி நைட் இருக்கிறதுக்கும் நாளை காலையில் இருக்கிற அந்த உயர்வுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஓவர் நைட் மிரக்கிள்ஸ் நடக்கும். மூணாவது, ஆண்டவருடைய விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்ததான். அப்படின்னாச்சுன்னா வேத புஸ்தகம், இதில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. மருந்து இருக்குது, மெடிசன் இருக்குது, தீர்க்காயுசுக்கான வழிகள் இருக்கிறது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சது தான் அந்த பெட்டி. அந்த பெட்டியோடு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் இறங்கி வரார். இந்த பெட்டி ஓபேத் எதோமுடைய வீட்டில் 3 இருந்துச்சான். அது நிமித்தம் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். அதே போல் இந்த பெட்டி உங்கள் வீட்டுக்கு வருகிற இந்த நாளில், இந்த பெட்டியோடு ஆண்டவர் உங்கள் வீட்டிற்குள்ளால் எழுந்தருளி வருகிற இந்த நாட்களில் உங்கள் பஞ்சங்கள் மாறும், தரித்திரம் நீங்கும், சாப்பாட்டுக்கு வழி பிறக்கத்தக்கதாக புதிய நல்ல வியாபாரங்கள் கிடைக்கும், புதிய நல்ல அரசு வேலைகள் கிடைக்கும், வெளிதேசத்திற்கான வாய்ப்புகள் திறக்கும், இனி உங்களுடைய கடன்கள் அடைக்கப்படும். ரெண்டாவது, எந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, ஓவர் நைட் மிரக்கின்ற மாதிரி இரவோடு இரவாக ஆரோனுடைய கையிலிருந்து வைக்கப்பட்ட கோல் பூ பூத்து காய் காய்த்து வாதும பழங்களை கொடுத்தது போல் உங்கள் பிள்ளைகள் பூத்து காய்த்து குலுங்குவார்கள். அது மட்டும் இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் சுகமும் ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்தில் தங்கும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி, இன்றைக்கு எங்கள் வீடுகளிலே நீர் வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோட எழுந்தருளி வந்ததை காய்ஸ்தோத்திரம்.
எழுந்தருளி வந்திருக்கிறவங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் குடும்பமாக சாஸ்திராங்கமாக விழுந்து எங்கள் வீட்டை விசிட் பண்ண வந்த தேவனுடைய பாதப்படியில் விழுந்து கோடி நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம். இப்பொழுது நீர் எங்கும் இல்லை, எங்கள் வீட்டிலே இருக்கிறீர். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. சும்மா வரலப்பா, வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு நீர் வந்திருக்கிறீர். எங்களுக்கு ஆகாரத்திற்கு வழிதிறக்க வந்திருக்கிறீர். குடும்பத்தில் தடைபட்டிருக்கிற சுபகாரியங்களை ஓவர் நைட் மிரக்களாக செய்வதற்காக வந்திருக்கிறேன். இரவோடிரவாக அற்புதங்களை செய்து எங்களை தலைநிமிர பண்ண நீர் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழிகளையெல்லாம் கற்றுக் கொடுக்க இன்றைக்கு வேத புஸ்தகத்தோடு வேதத்தோடு நீர் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம். இந்த வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டி ஓபேத்தேதோமுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நீர் எங்கள் வீட்டில் இருக்கிறபடியினாலே நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம். இல்லாததை இருக்கிறது போல அழைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அப்படியே கொடுக்கிற ஆண்டவர், இதை அப்படியே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இவருடைய பஞ்சங்கள், பற்றாக்குறைகள், கடன்கள், தரித்திரங்கள் எல்லாம் ஓடி என் பிள்ளைங்களுடைய பாத்திரையினை நிரம்பி வழியட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.